ஃப்ரெண்ட்ஸ் நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா i5 லேப்டாப்பு. இதோட ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB SSD இருக்கு. SSD-யா ஹார்ட் டிஸ்காக தெரியல, ஆனால் SSD தானா? 256 GB SSD i5 6th ஜென்ரேஷன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 13,000 ரூபாய்க்கு தரேங்க உங்களுக்கு. ஏய் நேரம் தள்ளி விட்டுருப்பாப்ல, இப்படி எடுத்து வைடா. தரேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லு தான், டெல்லு இதுவும் ஐஃபை தான், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷனு 256 GB SSD தான். ஸோ அதே மாதிரி தான் என்ன, இது அது 6th ஜென்ரேஷனு, இது வந்து 5th ஜென்ரேஷனு. இருந்தாலும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான். விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபா தானே, 13,500. 13,500 ரூபா தரேன், 13,000 ரூபாயே தரேன் பாஸ். ரெண்டுமே 13,000 ரூபாய்க்கு தரேன். அப்புறம் இன்னொரு லேப்டாப் அதை எடுத்து காட்டுப்பா. இது என்ன லேப்டாப், HP-யா இது? இது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அன்னைக்கு போட்ட மாதிரி தானே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு தரேன். இது வந்து HP-ல i3, இது i3 7th ஜென்ரேஷனு. இதில் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் இதாக வர மாட்டேது, பிரைட்னஸ் வந்து ஹெவியாக வரணும்ல, அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்த மாதிரி வரல. ஸோ கொஞ்சம் டல்லாக இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு 13,000 ரூபாய் ஆகிட்டோம். 7th ஜென்ரேஷன். ஆனால் 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு, 256 GB SSD இருக்கு. வேற என்ன இருக்கு? 8 GB ரேமு, 8 GB ரேம் இருக்கு. இதோட விலை 13,000 ரூபா தரேன். பிரைட்னஸ்க்கு ஏதோ அப்டேட் பண்ணணும்னு சொன்னாப்ல, அதை நான் பண்ணலை, அப்படியே வச்சுட்டேன் சரிங்களா. அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் அது எப்படி இருக்கோ அப்படியே வச்சுட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. பிரைட்னஸ் மட்டும் லோவாக இருக்குது சரிங்களா. டிரைவர்ஸ்லாம் ஏதோ அப்டேட் பண்ணணும்னு சொன்னாப்ல, அது நமக்கு அதுவாக தெரியாது. ஸோ அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னா HP மாடல் இது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா போட்டோம், இப்போ வந்து 13,000 ரூபா, 3,000 ரூபா குறைச்சிட்டோம் சரிங்களா. இப்போ 3 லேப்டாப் இருக்கா, 1 லேப்டாப்பும் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லினோவா தானே இது? லினோவாவில் வந்து திங்க் பேடு, லினோவாவில் திங்க் பேடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ராமா காட்டு. ஹார்ட் டிஸ்க் வந்து 256 GB SSD போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா i5 6th ஜென்ரேஷனு. ராம் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ராம் போட்டிருக்காங்க. ஸோ 12 GB ராம் வந்து இன்பில்டாக போட்டிருக்காங்க. ஸோ பக்கா கண்டிஷனாக இருக்குது பஸ், எந்த இஷ்யூமே கிடையாது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 13,000 ரூபா தான், 13,000 தான். ஸோ எல்லாமே 13,000 தான் தரேன். இன்னொரு லேப்டாப் கூட இருக்குது, அதையும் காமிச்சிடறேன். ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? சார்ஜ் போடணும், சார்ஜில் போட்டால் தான் ஆன் ஆகும். இது சார்ஜ் போட்டு வச்சியாவே, இது இது பேட்ரி பேக்கப் ரிசீவ். 5,500 எவ்வளோ போட்டோம் நம்ம? 6,000 ரூபாயா நம்ம வாங்கினது? 6,000 ரூபாயா? 5,500 ரூபா வாங்கியிருக்கோமா? சரி, இது சார்ஜர் எடுத்து போடு. ஸோ இது வந்து டெல்லியில் வந்து i3 லேப்டாப்பு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6,000 தரும். இதில் பேட்ரி பேக்கப் இல்லை, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, பக்காவாக இருக்குது. 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, 4 GB ரேமு. i3 2nd ஜென்ரேஷன் இது. நாடும் தானே கொடுத்தோம், நாடும் நாயாக கொடுத்துருக்கோம், ஐயோ நேரையாக கொடுத்துருமா பாச்சா. சரி ஓகே, இது என்ட்ரு அமுக்கி விடு. ஸோ பாருங்கள், 6,000 ருபீஸ் தரேன். டெல் லேப்டாப், ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் லேப்டாப்பே 7,000 ரூபா 6,000 ரூபா விற்கிது. ஸோ டெல் லேப்டாப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற 6,000 ரூபா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் தான் பஸ் இது. ஸோ சார்ஜர் போட்டால் தான் ஆன் ஆகுது, ஆன் பண்ணியா இல்லையா? F2 அமுக்கு.
ஏய் பை இது வேற எதுக்குள்ளே போய்ட்டடா இது நீங்க தான் முக சாமியா எப்போண்ணா பேட்டரி பேக்கப் இல்ல பஸ் பேட்டரி ஒன்னு வாங்கி போட்டுக்கங்க நாங்க விலை வெறும் 6000 ரூபாய்க்கு தான் தரோம் 6000 க்கு தரோம் பேட்டரி நம்ம அப்படியே கொஞ்சம் சார்ஜ் போட்டு வைப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம சார்ஜ் போட்டு வைக்கலல்ல அப்படியா இல்லடா அந்த பார் பேட்டரி எல்லாம் கரெக்ட் தான் காட்டுது இது பார் இதுதான் காட்டுறோம் நல்ல கிட்டா ஒரு ஹாஃப் அன் அவர் சார்ஜ் போட்டு பார்ப்போம் அப்படியே போட்டு இருக்கட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இதோட விலை 6000 ரூபா 6000 ருபீஸ் தரும் யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு இதில் 500 GB ஹார்ட் டிஸ்க்கு 4 GB ரேமு செகண்ட் ஜென்ரேஷன் i3 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனு எல்லாமே 13000 சொல்லிட்டேன் எது வேணாலும் எடுத்துட்டு போட்டோம் பாரு 500 GB ஹார்ட் டிஸ்க்கு SSD எல்லாமே 13000 தான்டா பாருங்க i3 லேப்ட் i3 ப்ராசஸிங்கு 4 GB ரேமு 500 GB ஹார்ட் டிஸ்க்கு டெல்லு ஸோ இதோட விலை வந்து 6000 ருபீஸு 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க பஸ்